விடுதலைக்கு உடைத்த வீரப்பெண் பார்வதி ஆச்சி ஆற்றிய பணிகள் சிறப்பு வாய்ந்தது என தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் காந்தி உலகமையம் தன்னார்வலர்கள் வழங்கும் பார்வதி ஆச்சி நினைவாக மகளிருக்கான மாவிருது விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு பொம்மன்பள்ளி தம்பதி உள்ளிட்டோருக்கு மாவிருதை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் மேடையில் பேசிய அவர், விடுதலைக்கு உடைத்த வீரப்பெண் பார்வதி ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவரது நினைவாக விருது பெற்றவர்கள் அருகில் நின்று புகைப்படம் எடுத்து கொண்டது பெருமையாக உள்ளது என்று ஜி கே வாசன் தெரிவித்தார். பார்வதி ஆட்சியர்கள் பொறுத்தவரைக்கும் மணந்த பிறகு பார்வதி ஆட்சியை நன்கு புரிந்து கொண்டு அவருடைய அறிவாற்றலை மதிப்பு கொடுத்து அதை உயர்வாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நாட்டு நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயர் எண்ணத்தில் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கு சந்தையில் அவருடைய உயர்வை உறுதிப்படுத்தினார்கள். அந்த வகையில் பார்வதி ஆட்சி அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய துறையில் செயல்பட்டார்கள். இங்கே வந்து விருது பெற்றவர்களெல்லாம் பார்த்து படம் எடுத்துக்கொண்டது எனக்கு பெருமையாக இருக்கும்.